ஹாய் எவ்ரிவன், நீங்க பாத்துட்டு இருக்கிற நம்பி சேனல் ப்ரோடாக் ஹாலிவுட். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாப் ஃபைவ் அனிமேஷன் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சொல்ல போற அஞ்சு மூவிஸ்மே நீங்க ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் தமிழ் டப்பில் இருக்கு. சோ இதே கேட்டகரி மூவிஸ் பாத்தீங்கன்னா, நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம். மேபி நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலாம், நம்ம சேனல போய் செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல மூவிஸ் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அண்ட் வீடியோ பொறுத்த முடியும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன் வரும். பிளஸ் நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் ஜாயினுங்க, ஜேனுங்க. ஏன்னா நம்ம அதில் கூட மூவி பிடிச்சலாம் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர்ஸ்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு மிஸ்டர் பீட் பெடி ஷெர்மன். 14ல வந்த ஃபேமிலி அனிமேஷன் மூவி வித் ஐஎம்டிபில இருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, மிஸ்டர் பீட் பெடிங்கிற நாய் பாத்தீங்கன்னா ஒரு சமையான சயின்டிஸ்டா இருக்கு. அதே சமயம் அந்த நாய் கூட ஷெர்மன்ங்கிற ஒரு சின்ன பையனும் இருக்கான். அந்த நாய் பாத்தீங்கன்னா ஒரு தடவை டைம் டிராவல் மிஷின் கண்டுபிடிக்குது. அதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்துறாங்க. அதே சமயம் அந்த பையன் அந்த டைம் டிராவல் மிஷின் அவன் ஃப்ரெண்டுக்கு காட்டுறான். அந்த மிஷினை அவங்க தப்பா அப்படி இப்படி யூஸ் பண்ணி அவங்க மூணு பேருமே எகிப்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு அங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அங்க இருந்து அவங்க பாஸ்ட்க்கு எப்படி வராங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. மெயினா அவங்க டைம் டிராவல் பண்ணி அட்வென்ச்சர் சீன்ஸ் எல்லாம் சூப்பராவே இருக்கும். நம்மளிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்குது கூபா அண்ட் தி டூ ஸ்ட்ரிங்ஸ். 2016ல வந்த ஃபேமிலி ஃபேண்டசியான மூவி வித் ஐஎம்டிபில இருந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, கூபாங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் சின்னதா மேஜிக் பண்ணிட்டு அப்படி ஒரு ஊர்ல வளர்ந்துட்டு இருக்கான். அதே சமயம் அவங்க அப்பா ஒரு பெரிய போர் வீரரா இருப்பாரு. ஆனா கூபாவோட கிராண்ட் ஃபாதர் இருந்து அவனை காப்பாத்துறதுக்கோசம் அவர் இறந்துருப்பாரு. அதனாலதான் கூபாவும் அவங்க அம்மாவும் தனியா இருப்பாங்க. அதே சமயம் கூபாவோட அவங்க அம்மாவோட சிஸ்டர்ஸ் எப்படியாவது கூபாவை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஹார்மோனியம் பாக்ஸ் எடுத்தா அவங்களை எப்படியாவது அழிச்சிடலாம். இதுக்கப்புறமேட்டு அவங்களை எப்படி அழிக்கிறாங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி. நம்பர்ஸ்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு போல்ட். 2008ல வந்த ஃபேமிலி அனிமேஷன் மூவி வித் ஐஎம்டிபில இருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, போல்டுங்கிற ஒரு நாய் இருக்கு. அந்த நாயும் அதோட ஓனரும் பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஷோல நடிக்கிறாங்க. அந்த டிவி ஷோல அதிகமா அந்த நாய் ஓனரை காப்பாத்துற மாதிரி சீன்ஸ் வரும். அதனால அந்த நாய் அதுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு நினைக்குது. ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல அந்த நாய் ஹாலிவுட்ல இருந்து நியூயார்க்கு தெரியாம வந்துருது. அங்க ஒரு எலியும் பூனையும் ஃப்ரெண்டா கிடைக்குது. அதுங்க ரெண்டும் நம்ம போல்டு வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுது. இதுக்கப்புறமேட்டு போல்ட் அதோட வீட்டுக்கு எப்படி போகுதுங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவியா இருக்கும். சோ பாருங்க, நல்லா இருக்கும். நம்பர்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்குது ரேங்கோ. 2011ல வந்த ஃபேமிலி அனிமேஷனான மூவி வித் ஐஎம்டிபில இருந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ரேங்கோங்கிற ஒரு பச்சை வந்தி இருக்கு. அது ஒரு வீட்டுல வளர்க்குற பெட்டா இருக்கு. ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட்ல தனியா அது ரோட்ல மாட்டிக்குது. சரின்னு பக்கத்துல இருக்க ஒரு ஊருக்கு அது போகுது. அப்பதான் அந்த பச்சை வந்தி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சுத்தமா தண்ணியே இல்லைன்னு. ஆனா அந்த ஊர் மக்கள் அந்த பச்சை வந்தியை நம்பி இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பச்சை வந்தி அந்த ஊருக்கு எப்படி தண்ணி கொண்டு வருது, அதுக்கு நடுவில் வர காமெடியான ப்ராப்ளம்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவியா இருக்கும். பிளஸ் இந்த படத்துல வர ரேங்கோ கேரக்டருக்கு நம்ம ஜானி டேப்பே வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது ரெட்டாட்டூலி. 2011ல வந்த ஃபேமிலி அனிமேஷன் மூவி வித் ஐஎம்டிபில இருந்து 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு எலி இருக்கு. அந்த எலிக்கு பாத்தீங்கன்னா சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது கூட இருக்கவங்க அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு தடவை அந்த எலி தெரியாம தண்ணியில அடிச்சுட்டு போய் பாரிஸுக்கு போயிடுது. அங்க அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டலுக்கு போகுது. அதே சமயம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பையன் சூப்பு வச்சுட்டு இருக்கப்ப இந்த எலி போய் கொஞ்சம் அப்படி இப்படி அந்த சூப்பை மாத்திருது. அந்த சூப்பும் செம்மையா வந்துருது. ஆனா அந்த சூப்பு பெஸ்டா வந்ததுக்கு காரணம் அந்த எலிதான் இந்த பையனுக்கு தெரியும். அதனால அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த பையன் எலி சொல்றதை கேட்டு சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சு அந்த ஹோட்டலும் செம ஃபேமஸ் ஆகுது. அதே சமயம் இந்த ஹோட்டல் ஏற்கனவே இருந்த ஆளு அந்த ஹோட்டல் பேரை கெடுக்கணும்னு நினைப்பான். இதுக்கப்புறமேட்டு இந்த படத்துல என்னென்ன காமெடி நடக்குது இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு சூப்பரான காமெடி மூவியா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அது தமிழ் டப்ல ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னும் எந்த மாதிரி கேட்டகரிஸ் வீடியோஸ் போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல சொன்னதுல உங்க ஃபேவரட்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரியான டிஃபரெண்ட் கேட்டகரிஸான வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாதான் நினைச்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து பாக்குறேன்.